அந்த ஒரு வழக்கறிஞர் தனிப்பட்ட முறையில் பேசுறாரு. அது நிஜமா? ஏன் அவர் சம்பளம் கொஞ்சம் வேலை செஞ்சுச்சா? இதுதான் லஞ்சம். லஞ்சம் இல்லாது லஞ்சத்துக்கும் ஃபீஸுக்கு உள்ள வித்தியாசம். அதே மாதிரி ஒரு தம்பி சொல்றாரு, போலீஸ் சொல்றாங்க ஹெல்மெட் போடல லைசன்ஸ் இல்ல அப்படின்னா காசு வாங்குறாங்க, இது லஞ்சமா? இது கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரே வார்த்தை சொல்லியிருக்கேன், போலீஸோ எந்த அரசர்களுமோ நீங்க கட்டுற பணத்திற்கு ரசீது கொடுத்தால் அது லஞ்சத்தில் வராது. அரசாங்கத்தில் காசு ஹெல்மெட் போயிடும், 1000 ரூபாய் பண்ணாட்டிக்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்து இந்த 1000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு ரசீது சலாம் கொடுத்துட்டாங்கன்னா அலிஞ்சமா வராது. நீ எவ்வளவு காசு கட்டுறியோ அந்த காசுக்கு உனக்கு என்ன தரணும், ரசீது தரணும், சலாம் தரணும். கொடுத்துட்டாங்கன்னா அது யாருக்கு போய் சேரும், அரசாங்கத்துக்கு போய் சேரும். அப்ப நீ கொடுக்குற காசுக்கு அவங்க எதுவுமே தரல. அதாவது நீ எவ்வளவு காசு கட்டுறியோ 1000 ரூபாய் கட்டுற, 2 ரூபீஸ் 1000 ரூபாய் அப்படின்னு சலான் கொடுக்கணும். நீ 1000 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் சலான் கொடுத்தா 500 ரூபாய் அந்த கவர்மெண்ட் போக வேண்டிய அமௌண்ட் மிச்சோட 5 ரூபாய் லஞ்சம் கொஞ்சம். அந்த யாருக்கு ஹெல்மெட் சொல்றது, ஹெல்மெட் போட்டா போலீஸ் காசு வாங்கினாங்க நீரானே? இப்ப நான் கேள்வி சொல்லு, எந்த பிரச்சனையில போலீஸ் இருந்துச்சு? போலீஸ் காசு கொடுத்து, நீ காசு கொடுத்து போலீஸ் உனக்கு ரசீது கொடுத்தாங்கன்னா அது என்னது லஞ்சத்துல வராது. புரியுதா? ரசீது கொடுக்காட்டா லஞ்சத்துல வரும். என்ன படிக்கிற மூணாவதா? அப்புறம் இன்னொருத்தங்க சொன்னாங்க, வேலை தப்பு செஞ்ச மறக்கி சொன்னியா, தப்பு செஞ்சவர் தப்பு செஞ்சா மறைக்கிறதுக்கு காசு வாங்கினாங்க. இது எது வரைக்கும் சொன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும், இப்ப கண்டினியூ ஆகுது. ஆனா எப்படி எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆகி கண்டினியூனா, அந்த ஒரு வேலை எவ்வளவு தப்பு செஞ்சாரு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், இல்ல அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கும் காசு, தன்னுடைய வேலை இன்னொருத்த செஞ்ச தப்ப மறைக்கவும் காசு, தன்னுடைய பணியை செய்யவும் காசு. இப்ப நான் எஸ்ஐ ஸ்டேஷன்ல இருக்கேன், உங்க லெவலுக்கு சொல்றேன், ஸ்டேஷன்ல இருக்கேன், உங்க பக்கத்து இருக்காரவங்க இன்னொருத்தர் அடிச்சுட்டாரு, அப்ப அவங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்யணும்? ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடணும். என்ன செய்யணும்?